இறந்து போன ஒரு சடலத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கணுங்கிற வழிமுறைகள் இந்த புத்தகத்துல இருக்கு. உயிர் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனை கூட எப்படி அழிக்கணுங்கிற அந்த வழிமுறையும் இந்த புத்தகத்துல இருக்கு. சந்திர கிரகத்தன்னைக்கு நரபலி கொடுக்கணும். முதல்ல இறந்து போனவன் குழந்தை பக்கத்துல ஒரு மண்டவோட வைக்கணும். அதுக்கப்புறம் சுடுகாட்டுல இருக்கிற மண் எடுத்து வலது பக்கமா வைக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், நரபலி கொடுத்த ரத்தம் சந்திர கிரகணம் முடிகிறதுக்கு முன்னாடி உன் குழந்தையோட வாயில படாம பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கிட்டா சூரிய ஒளி உன் குழந்தையோட உடம்புல படும்போது அவன் உயிரோட மறுபடியும் இந்த உலகத்துல பிறப்பா. இதுல ஏதாவது தவறு நடந்தா அவன் வேற ஒரு உருவத்துக்கு மாறிடுவான். அதுக்கப்புறம் அவளை அழிக்கவே முடியாது. இப்போ நான் கொடுக்கிற மந்திரத்தை நீ தலையில படிக்கணும். யசோதா, ஸ்டீஃபன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா யசோதா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க பெரிய டிராமா. போடு 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 யசோதா, அவ்வளவுதான், முடிஞ்சது. என்ன ஏமாத்துறது மட்டும் இல்லாம என் குழந்தை உயிரோட கூட விளையாடிட்டல, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாட்டே. நீ உயிர் பிச்சை கேட்டு போராடுவ. நீ சாகுன நினைச்சா கூட உனக்கு சாவு வராது. நீ பைத்தியம் புடிச்சு தெரு தெருவா அலைவடா. நான் சொன்னது நிச்சயமா நடக்கும். இந்த தாய் வயிறறிஞ்சு சொல்ற, என் சாபம் பலிக்குண்டா? நான் சொல்றத கேட்டுக்கோ. அந்த வீட்டுக்குள்ள யாராலையும் வர முடியாது. மீறி வரவங்களை நான் வாழ விட மாட்டேன். அவங்க உயிரோட வெளியில போக மாட்டாங்கடா. இது என்னோட சாபம்டா, என்னோட மத. என்னை யாராவது காப்பாத்த மாட்டேன். இந்த வாழ்க்கையில பயம் இல்லை, இறப்பு இல்லை, மாயம் இல்லை, வெற்றி மட்டும்தான். உன் அட்டகாசத்துக்கு இனியோட ஒரு முடிவு கட்டுற. நான் இங்க பூஜை பண்றேன். நீ அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டணும். இன்னைக்கு சந்திர கிரகணம் சரியா ராத்திரி 12:08 ஆரம்பிக்குது. நீ 12:10 இந்த காரியத்தை முடிக்கணும். உனக்கு 2 டைம் இருக்கு. சந்திரன் இருட்டில் மறையும் போது உன் கையில் இருக்கிற எந்திரத்தை அந்த ஆத்மா மேலே வீசி எரிஞ்சிடு. அந்த கும் இருட்டில் ஆத்மாவோட சக்தி பலவீனமாக இருக்கும். அது ஓடி ஒளியறதுக்கு ஒரு புதிய உடலை தேடிக்கிட்டு இருக்கும். அப்போ உன் உடம்புக்குள்ள நுழைய முயற்சி பண்ணும். அப்படி அது உன் உடம்புக்குள்ள நுழைஞ்ச உடனே உன் கையில இருக்கிற கத்தியால உன் வயித்துல குத்திக்க. அந்த ஆத்மா அழிஞ்சு போயிடும். நான் சொன்னதை எந்த நிலையிலையும் நீ மறக்க கூடாது. இதையெல்லாம் செய்யறதுக்கு நீ சந்திர கிரகணம் முடிகிற வரைக்கும் காத்திருக்கணும். Thank you.
நினைச்சா அது நடந்திருக்குமோ? அவ இறந்துடக்கூடாது. நான் பண்ண பூஜை எல்லாம் வீணாயிடுச்சா? அகானா, 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 என்ன மன்னிச்சிடு, அகானா, என்ன மன்னிச்சிடு, அகானா, என்ன மன்னிச்சிடுமா?